அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கருந்துளசி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கருந்துளசியானது கரு நீளமாக இருக்கிறதுனால கிருஷ்ண துளசின்னு கூட இதை சொல்லுவாங்க. இது இந்தியா முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. இது வந்து பெரும்பாலும் காட்டுப்பகுதியில் தாங்க வளரும். இது மருத்துவத்துக்கு அதிகம் பயன்படுவதால் ஜாடியில் வச்சு வீடுகள்லேயும் வளர்க்குறாங்க. இதில் பல வகைகள் உண்டு. வெண்துளசி, கருந்துளசி, செந்துளசி, முள் துளசி, நாய் துளசி, கல் துளசி, நிலத்துளசி என்று இது பெரும்பாலும் வறண்ட பூமியில் வளரும். சாதாரண துளசியை விட கருந்துளசிக்கு காரத்தன்மை அதிகங்க. வறட்சியான பகுதியில் வளரக்கூடிய கருந்துளசிக்குத்தான் மருத்துவத்தன்மை அதிகமாக இருக்கும். சித்தர்கள் கருமை நிறமுள்ள மூலிகையை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. மனமுள்ள இந்த செடியானது காயகற்ப மூலிகைகளில் ஒன்று. இதன் உயரம் 4 அடிக்கு மேலும் வளரக்கூடியது. இதன் இலைகள் நீள்வட்ட இலைகளாகவும் பூக்கள் கதிர் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும். பூக்கள் முற்றி விதையாகும். இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகிறது. இதற்கு காரலகம், கருந்துளபம், காரப்பத்திரம், மாதுளநாதம், வைகுண்டம் என்கின்ற மாற்று பெயர்களும் உண்டு. இதனுடைய இலை, விதை, வேர் மருந்தாக பயன்படுகிறது. இதனுடைய மருத்துவ குணத்தை பார்த்தீங்கன்னா, கருந்துளசியால் நெஞ்சில் கபம் கட்டி கொண்டு வரும் இருமலும், அதனால் வரும் கேவலும் போகும், இன்னும் இழுப்பு சுவாசம், மார்புச்சளி, சுரக்குத்தல், இறைப்பு, நீர்க்கோவை, விஷம், சந்திபாதம் அனைத்தும் நீங்கும். இதை வந்து வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம். மலைவாழ் மக்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளை மழையில் நனைய வைப்பாங்க, காடு மலையெல்லாம் வெறும் காலோடு நடக்க வைப்பாங்க, வெயிலில் வேலை செய்ய வைப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு நோய் என்பதே வராதுங்க. ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த இம்யூனிட்டி பவர் இருக்காதுங்க. ஆனால் இந்த கருந்துளசியில் அந்த பவரை ஏற்றக்கூடிய சக்தி உண்டு. இதனுடைய இலையை பாலில் கொஞ்சம் போட்டு காய்ச்சி வடிகட்டி குழந்தை சிறுவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, அலர்ஜியால் வரக்கூடிய தும்மல், சளி, மழையால் ஏற்படக்கூடிய சளி, இருமல், கபம் சேர்றது, இது போன்ற தொல்லையே வராதுங்க. நீங்கள் இரவு நேரத்தில் தண்ணியை சுட வச்சு அதை ஆற விட்டு அதில் கொஞ்சம் தழையை போட்டு வச்சுருந்து காலையில் கூட இந்த தண்ணியை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதை ரெண்டையுமே செய்ய முடியாதவங்க துளசியில் சாரெடுத்து அது கூட கொஞ்சம் தேனை கலந்து வாயில் தடவலாம். கருந்துளசியை எடுத்து அதனுடன் சிறிது மிளகு சேர்த்து அரைத்து ஒரு நெல்லிக்காய் பிரமாணம் உள்ளுக்கு சாப்பிடலாம். இதனால் செரிமான கோளாறு, நுரையீரலில் சளி கட்டி கபம் சேருதல், இழுப்பு அதாவது வீசிங் பிரச்சனை, அடுத்து சிலர் இரும்பி கேவிக்கிட்டே போவாங்க, அது மாதிரி தொல்லையும் இருக்காது. இந்த இலையுடன் சிறிது இஞ்சி சேர்த்து கொதிக்க வைத்து சில துளிகள் எலுமிச்சம் பழம் பிழிஞ்சு விட்டு சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து டீ போலவும் குடிக்கலாங்க. மூட்டுக்களில் வாய்வு உண்டாகி பிடிப்பு ஏற்படுறது, அடுத்து கேஸ் ட்ரபிள், பசியின்மை இதெல்லாம் இருக்காதுங்க. அடுத்து குழந்தைகளுக்கு தலைக்கு ஊற்றும் பொழுது கருந்துளசி, கற்பூரவள்ளி, தூதுவேலை, வெற்றிலை, நுச்சை, நுணா இதனுடைய குழுந்தெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு கூட குழந்தைகளுக்கு ஊற்றலாம். எந்த தோஷமும் தாங்காது. குறிப்பாக ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க, காச நோய் உள்ளவங்க, குழும உடம்புக்காரங்க இவங்களுக்கெல்லாம் இது கைகண்ட மருந்துங்க. இதை வந்து பெண்கள் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதெல்லாம் அணுகாதுங்க. அந்த காலத்தில் கர்ப்பஸ்திரீகளுக்கு குறை மாதத்தில் குழந்தை வந்து வயிற்றில் இறந்துடுதுன்னா இந்த கருந்துளசி சாரும் நல்லெண்ணெயும் கலந்து கொடுத்து பிண்டத்தை வெளியேற்றுவாங்க. அடுத்து பூச்சி கடித்து உடம்பெல்லாம் ஊறுறது, அப்புறம் தடிப்பு தடிப்பாக வீங்கிறது, ஒரு மாதிரி தோல் அலர்ஜி ஆகிறது, இதுக்கெல்லாம் இந்த கருந்துளசி இலையில் ஒரு 10 அளவிற்கு எடுத்து அது கூட 5 மிளகு வச்சு நல்லா மென்று சாப்பிட்றாங்க. இதுபோல் தினமும் காலையில் 7 நாளைக்கு சாப்பிட்ணும். அந்த நேரத்தில் பத்தியத்தை கடைபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது போன்ற ஏராளமான நன்மை உண்டுங்க. இந்த காணொளியை பற்றிய ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.